அதோட சாம்பிள் வாங்கிட்டு அந்த கடை
முதலாளி கிட்ட கொண்டாந்து குடுக்கறாரு. ஆனா அந்த கடை முதலாளி, நான் எவ்வளவு பெரிய பெர்ஃபியூமர், நீ என்கிட்டயே இதை கொண்டாந்து காட்டுறியா, எனக்கு தெரியாதா இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னதான் அவர் அப்படி சொல்லியிருந்தாலும் அந்த பெர்ஃபியூமோட சாம்பிள் அவர் ஆல்ரெடி வாங்கி வச்சு அது எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் அவருக்கு அந்த ஃபார்முலா கிடைக்கல. அந்த நேரத்துல அந்த கடைக்கு வர நம்மளோட ஹீரோ அந்த லேப் ஃபுல்லா இந்த பெர்ஃபியூமோட ஸ்மெல் வரத பார்த்துட்டு என்னால இதை ரீக்ரியேட் பண்ண முடியும் சொல்றான். அதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி அந்த கடை முதலாளி கிட்ட கேக்குறான். அதுக்கு அந்த கடை முதலாளி ஏதோ ஒரு வகையில ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லாம எந்த ஸ்கேலும் இல்லாம அவன் பாட்டு ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணி கடைசியில அந்த பெர்ஃபியூம் கிரியேட் பண்ணிட்டான். அதை பார்த்து மிரண்டு போன அந்த கடை முதலாளி, இவன் நம்ம கூட இருந்தா நம்ம கடை இன்னும் மேல வளரும் சொல்லிட்டு அவனோட முதலாளி கிட்ட போய் அவனை 50 பிரான்ஸ் கொடுத்து வாங்கிக்கிறாரு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இவனை யார் கைவிட்டாலுமே அவங்க உடனே இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லி. சோ அந்த வகையில இவனோட முன்னாள் முதலாளியும் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ அந்த கடையில வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம பெர்ஃபியூம் எப்படி செய்யணும்னு சொல்லி பேசிக்ஸ்ல இருந்து எல்லாமே அந்த கடை முதலாளி சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஜான் பேப்டிஸ்ட் செய்யற எல்லா பெர்ஃபியூமும் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த கடையோட வியாபாரமும் அதிகமாகுது. அதுக்கப்புறமா நம்ம படத்தோட ஹீரோ இந்த உலகத்திலேயே பெஸ்ட் பெர்ஃபியூம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அந்த கடை முதலாளி கிட்ட கேக்குறான். அதுக்கு அந்த கடை முதலாளி, என்கிட்டயே அதுக்கான பதில் இல்ல, ஒருவேளை நீ கிராஸ்க்கு போனா உனக்கு அந்த பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஆனா நீ கிராஸ்க்கு போனா ஒரு கண்டிஷன் இருக்கு, இது வரைக்கும் நீ செஞ்சு கொடுத்த எல்லா பெர்ஃபியூமும் எனக்கு நல்லா வியாபாரம் ஆச்சு, அதனால எனக்கு ஒரு 100 பெர்ஃபியூம்கான ஃபார்முலா கொடுத்தினா உன்னை தாராளமா நான் கிராஸ்க்கு அனுப்புறேன் அப்படிங்கிறாரு. அதை ஒத்துக்கிட்டு நம்ம படத்தோட ஹீரோ ஒரு 100 பெர்ஃபியூம்கான ஃபார்முலாவை எழுதி கொடுக்குறான். அதுக்கப்புறமா அந்த ஃபார்முலா எல்லாம் எழுதி வாங்கிட்டு சந்தோஷமா அந்த கடை முதலாளி நம்ம படத்தோட ஹீரோவை கிராஸ்க்கு அனுப்பி விட்டாரு. அண்ட் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், யாராவது இவனை கைவிட்டா அவங்க உடனே செத்துருவாங்கட்டு. நம்ம படத்தோட ஹீரோ அவரை விட்டு விலகி வரும்போது அவர் வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த பில்டிங் அப்படியே சுக்குநூறா உடஞ்சு விழுது. அதுல அவரும் இறந்து போறாரு. கிராஸ்க்கு போன உடனே அங்க இருக்கிற ஒரு பெர்ஃபியூம் கம்பெனியில அவன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படி ஒரு நாள் அவன் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அங்க ஒரு அழகான பொண்ணை பாக்குறான். அவளை வச்சு பெர்ஃபியூம் செஞ்சா கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைச்சு அவ தனியா இருக்கிற நேரமா பார்த்து தலையில கட்டையை வச்சு ஓங்கி அடிக்கிறான். அந்த இடத்துலயே அந்த பொண்ணு இறந்து போறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட பாடியை கொண்டு வந்து அவங்க வழக்கமா பெர்ஃபியூம் செய்யக்கூடிய ஒரு பேரல்ல கொண்டு போய் அந்த பாடியை போடுறான். அதுக்கப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய ஒரு எண்ணெயை எடுத்து ஸ்மெல் பண்ணி பாக்குறான். பட் அதுல இருந்து எந்த ஸ்மெல்லுமே வரல. சோ இதனால அவன் வேற ஒரு ஃபார்முலாவை ட்ரை பண்ண நினைக்கிறான். சோ இதுக்கு இன்னொரு பொண்ணு தேவை அப்படிங்கறதுனால வெளியே போயிட்டு ப்ராஸ்டியூஷன் பண்ற ஒரு பொண்ணு கிட்ட காசு கொடுத்துட்டு எனக்காக கொஞ்ச நேரம் நீ கோஆபரேட் பண்ணினா எனக்கு தேவையான வேலையை நான் சைலண்டா முடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஏதோ ஒரு ஜெல் எடுத்து தடவறான். இதெல்லாம் பார்த்து பிடிக்காத அந்த பொண்ணு தன்னை ஏதோ செஞ்சிட போறான்ற பயத்துல அங்கிருந்து ஓட பாக்குறான். ஆனா நம்ம படத்தோட ஹீரோ திரும்பவும் தான் கையில இருந்த ஒரு கட்டை எடுத்து அந்த ப்ராஸ்டியூட் பண்ற பொண்ணை தலையிலே அடிச்சு அங்கேயே கொல்றான். அதுக்கப்புறமா அவன் கொண்டு வந்த எல்லா பொருளையும் அவன் மேல தடவி சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பெர்ஃபியூமே அவன் ரெடி பண்ணிடுறான். ஆனா உலகத்திலே சிறந்த பெர்ஃபியூம் செய்யறதுக்கு ஒரு பாட்டில் இருக்க சென்ட் மட்டும் பத்தாது. அவனோட கணக்குப்படி 12 பெண்களோட சென்ட் இருக்கணும். அதை வந்து ஒரு கலவியா மிக்ஸ் பண்ணும் போதுதான் உலகத்திலே சிறந்த பெர்ஃபியூம் கிடைக்கும் அவன் நம்புறான். சோ இதனால கிராஸ்ல இருக்க அழகான பெண்களை தேடி அவங்களை கொடூரமா கொலை செஞ்சு அவங்க மேல இந்த ஜெல்ல அப்ளை பண்ணி ஒவ்வொரு பாடியில இருந்து சென்ட் எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஒரு பக்கம் இவன் சென்ட் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்க ஒரு சமயத்துல அந்த ஊர்ல பெண்கள் மர்மமா சாகுறத பார்த்து அந்த ஊர் அரசாங்கம், நம்ம ஊர் பெண்கள் எல்லாம் மர்மமான முறையில கொலை பண்ணப்படுறாங்க, ஆனா அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல ஒரு சைக்கோ கில்லர் இருக்கான், அவனை எப்படியா பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊர் போலீஸ் எல்லாம் அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம படத்தோட ஹீரோ செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த பெர்ஃபியூம் கம்ப்ளீட் ஆகணும்னா அந்த ஊர்லயே இருக்கிற அழகான ஒரு பொண்ணு தான் தேவைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட நெருங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு வகையில இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணோட அப்பா அவ இருக்கிற இடத்த மாத்தி வேற ஒரு ஊர்ல அந்த பொண்ணை கொண்டு போய் வைக்கிறாரு. ஆனாலுமே நம்ம படத்தோட ஹீரோ விடல. காரணம் என்னன்னா அவனுக்கு அந்த பொண்ணு எங்க இருக்காங்கிறது எவ்வளவு தூரத்துல இருந்தாலுமே அவனால நுகர்ந்து பார்த்து சொல்ல முடியும். சோ அதனால அவளோட வாசனையை மோப்ப முடிச்சுக்கிட்டு அவ இருக்கிற ஊருக்கு அந்த வீட்டுக்கே போயிடுறான். அவன் ராத்திரி அந்த ரூம்ல தூங்கிட்டு இருக்கும் போது சைலண்டா அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த பொண்ணையும் அடிச்சு கொடூரமா கொலை பண்ணி அவ மேல இருந்த அந்த சென்ட்டையும் எடுத்துடுறான். அண்ட் அதே சமயம் அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த சென்ட் ஃபேக்டரியில இதுக்கு முன்னாடி கொலை பண்ண எல்லா பெண்களோட பாடியும் புதைச்சி வச்சிருக்கான். ஆனா அங்க இருந்த ஒரு நாய்க்குட்டி கண்டுபிடிச்சிருது. அதுக்கப்புறம் இந்த கொலையெல்லாம் செஞ்சது இவன் தான் தெரிஞ்ச அப்புறமா அந்த ஊர் போலீஸ் இவனை வந்து பிடிச்சிடறாங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம படத்தோட கதை பிரசன்ட்க்கு வருது. எஸ், பிடிச்சி வச்சிருந்த நம்மளோட ஹீரோவை அங்க கூடி இருக்க மக்கள் முன்னாடி நம்ம படத்தோட ஹீரோக்கு கொடூரமான தண்டனையை நிறைவேற்றணும் சொல்லி அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக அதிகாரிகள் அவனை இழுத்துட்டு வர்றதுக்காக அவனோட செல்லுக்குள்ள போறாங்க. ஆனா அந்த நேரத்துல நம்ம படத்தோட ஹீரோ தான் கையில வச்சிருந்த அந்த பெர்ஃபியூம் எடுக்கிறான். அந்த பெர்ஃபியூம் அந்த இடத்துல அவன் ஓபன் பண்ண கொஞ்ச நேரத்துல அந்த அதிகாரிகள் எல்லாம் இவனுக்கு ராஜ மரியாதை கொடுத்து ஒரு வண்டியில கூட்டு வராங்க. அந்த வண்டியில இருந்து நம்ம ஹீரோ இறங்கி நடந்து வரும்போது அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாருமே இனம் புரியாத ஒரு மயக்கத்துல நிக்கிறாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துல நம்மளோட ஹீரோ அங்க இருந்த ஒரு மேடை மேல ஏறி நிக்கிறான். அண்ட் தான் கிட்ட இருந்த அந்த பெர்ஃபியூம் எடுத்து கர்ச்சீஃப்ல ஒரு 2-3 டிராப்ப விட்டு அங்க இருந்த மக்கள் முன்னாடி அதை வீசுறான். அந்த வாசனையை நுகர்ந்த அப்புறமா ஒவ்வொருத்தருமே மயக்க நிலைமைக்கு போயிடுறாங்க. அங்க இருக்க ஒவ்வொருத்தருமே இவன் கொலகாரன் இல்ல, நம்மளெல்லாம் காப்பாத்த வந்த ஏஞ்சல் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒரு மயக்க நிலையில நின்றுகிட்டு இருக்காங்க. திரும்பவும் தன் கையில இந்த பெர்ஃபியூம் எடுத்து அந்த கர்ச்சீஃப்ல அப்ளை பண்ணி மக்கள் முன்னாடி வீசுறான். அதுக்கப்புறம் அங்க நடந்த விஷயமே வேற. எஸ், அங்க இருந்தவங்க ஒவ்வொருத்தருமே அந்த பெர்ஃபியூமோட செடிக்ஷன்ல விழுந்து தன் பக்கத்துல யார் இருக்காங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத ஒரு
ஒரு மயக்க நிலையில போய் ஒவ்வொருத்தருமே மாறி மாறி உடல் உறவு வச்சுக்கிறாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இறந்து போன அந்த பெண்ணோட அப்பா இவனை கொலை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் கையில கத்தி எடுத்துக்கிட்டு இவன் கிட்ட வராரு. ஆனா வந்த அப்புறமா அவன் முன்னாடி முட்டி போட்டு என்ன மன்னிச்சிரு, நீ என்னோட ஏஞ்சல், நீதான் என்னோட மகன், நீதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டோட செலெக்ஷன்ல அவருமே மாறிடுறாரு. உலகத்திலே தலை சிறந்த பெர்ஃபியூம் நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அண்ட் இந்த பெர்ஃபியூம் வச்சு இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே அடிமையாக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட அவன் அங்கிருந்து நடந்து போறான். பெர்ஃபியூமால ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு செடியூஸ் பண்ண முடியும், அண்ட் அதோட மகத்துவத்தை காமிச்சதுனால தன்னோட பிறப்புக்கான அர்த்தம் கிடைச்சதா நினைச்சு தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்க தான் பிறந்த இடமான பாரிஸ்க்கு வந்த பிறகு அந்த பிஷ் மார்க்கெட்ல வந்து நின்று தான் கையில இருந்த பெர்ஃபியூம் எடுத்து தலையில ஊத்துறான். அதை பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஏஞ்சல் வந்திருக்கிறதா நம்பி அந்த பெர்ஃபியூமோட செலெக்ஷன்ல அவனை கண்ணா பின்னாண்டு கடிச்சு கொதறி தின்னுடுறாங்க. அங்கவே நம்ம படத்தோட ஹீரோ டிசப்பியர் ஆயிடுறான். வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில பெர்ஃபியூம்ல நம்மளும் செடிஸ் ஆயிருப்போம். சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல கதையில சந்திப்போம். நன்றி.